உடன்படிக்கையின் தேவன் அவர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் கலங்கிட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 558வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து 29ஆம் தேதி 10வது மாதம் வெள்ளிக்கிழமைகளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாம் செலுத்துவோம். அது மாத்திரல்லாதபடி இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு நல்ல மழையை தந்து கொண்டிருக்கிறார். இந்த மழையானது ஆசீர்வாதத்தின் மழையாய் இருக்கும்படியாக ஜெபிப்போம். எந்த விதமான ஆபத்துக்கள் இல்லாத மழையாய் இருக்கும்படியாகவும் ஜெபிப்போம். அது மாத்திரல்லாதபடி இந்த மழையை நிமித்தம் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பலவீனங்கள் மாறும்படியாகவும், இந்த மழை காலங்களில் எல்லாருடைய பொருளாதார தேவை சந்திக்கப்படும்படியாகவும், அது மாத்திரமல்ல மற்ற மாநிலங்களில் மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடி பாதுகாப்பாக இருக்கவும் நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை பாதுகாப்பை நம்முடைய தேசத்தில் செய்வாராக. இந்த காலை மன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். என்னுடைய செய்தியின் தலைப்பு மெலித்த தீவாரின் அன்பு. இந்த தீவார் அப்போஸ்தலனாகிய பவுலையும் 276 பேர் கொண்ட ஒரு குழுவையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் கப்பல் பிரயாணத்தில் அநேக சேதத்தை சந்தித்து கப்பல் உடைந்து போய் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவராய் மெலித்தா தீவுக்கு வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பேர் கொண்ட ஒரு குழுவும் வருகிறது. அந்த தீவார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பவுலையும் அந்த டீமையும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களுக்கு இந்த தீவார் யார் என்றே தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை பற்றி பார்க்கும்போது சற்று வித்தியாசமானது. ஒரு இடத்துல சபையை ஆரம்பித்தோம், ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம், நம்ம செஞ்சோம் அல்ல. பவுல் பட்டணங்கள் தோறும், நாடு தோறும், அது மாத்திரமல்ல சில இடங்களில் ஊர் ஊராக சென்று ஊழியத்தை செய்யவும் ஊழியர்களை உருவாக்கவும் நியமிக்கவும் இவருடைய ஊழியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையானது அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தோடு முடியவில்லை. அதுக்கு பின்பதாக 14 நிருபங்களிலும் அப்போஸ்தலருடைய பணிகளும் ஊழியங்களும் வந்து கொண்டு இருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நாட்கள் கடலில் சாப்பிடாமல், அந்த டீமும் சாப்பிடாமல் தப்பி பிழைச்சன்னு சொல்லி இப்போ மெலித்தா தீவுக்கு வராங்க. ஆனால் அந்த மெலித்தா தீவார் பார்க்கும்போது இவங்க அந்நியராக இருக்கிறாங்க. இவங்க யூதரும் அல்ல, கிரேக்கரும் அல்ல. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சற்று வித்தியாசமானது. இந்த அந்நியர் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் பார்ப்பரோஸ் என்ற அர்த்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தை எதிலிருந்து வருகிறது சொன்னால் பார்ப்பரையன் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த பார்ப்பரோஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாகரிகமற்றவர்கள். அப்படின்னா சற்று இந்த மெலித்தா தீவில் வசித்த அந்த மக்கள் நாகரிகமற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவங்களுடைய பேச்சில், இவங்களுடைய நடையில், இவங்களுடைய உடையில் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கின்றனர். ஆனால் பவுலையும் அந்த டீமையும் இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரையே நீங்கள் உங்களுடைய வேதகத்தை திறந்து இதை மெதுவாக வாசித்து பாருங்கள். அநேக ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த டைமில் இதே போல் நல்ல மழை, குளிர். அப்போது குளிர் காய்வதற்காக நெருப்பை மூட்டி கொண்டு இருக்கும்போது தான் பவுல் அந்த இடத்துல சும்மா இல்லாதபடி அவங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறாரு. இப்போ சில விறகுகளை பொறுக்கி அந்த நெருப்புக்கு நேராக போடுறாரு. ஆனால் அங்கே ஒரு விரியன் பாம்பு பவுலை கவ்வி கொண்டது. ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லுவாங்க, விதி முடிகிறவனுக்கு தான் விருஷம் பாம்பு கடிக்கும்பாங்க. ஆனால் அந்த பவுலை கடித்து கொண்டதை எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. பார்த்து சொல்கிறாங்க, இவன் ஒரு மனுஷ கொலை பாதகன்,
ஆகவே தான் அங்கே கடல் பிரயாணத்திலையும் பிரச்சனை வந்திருக்கு, இப்போ இங்கேயும் பிரச்சனை வந்திருக்கு சொல்லி நல்லா ஒன்று புரிந்து கொள்ளணும். தேவனால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்துக்கள் வரும், விபத்துக்கள் வரும், விமர்சனங்கள் வரும். அது எல்லாவற்றிலும் தாங்கிக் கொள்ள கர்த்தர் பலன் தருகிறார். இந்த பவுலை எப்படிலாம் பேசியிருப்பாங்க, மனுஷ கொலைபாதகன்னு சொல்லி நாகரிகம் மற்ற ஜனங்கள் சொன்னாங்களாம். அது மாத்திரமல்ல, அதே மனுஷங்க இவன் செத்துருவான்னு சொல்லி கவனித்து கொண்டிருக்கிறாங்க, கை வீக்கம் கொண்டுன்னு சொல்லி பார்க்காங்க. இவன் கை வீக்கமும் கொடலை, இவன் சாகவும் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மக்களுடைய மனது சிந்தனை வேற ஆகி அந்த மக்கள் சொல்கிறாங்க, இவன் தேவன் என்று சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இவங்க சொன்னாங்க இவன் மனுஷ கொலைபாதகன், இப்போ சொல்கிறாங்க இவன் தேவன் சொல்கிறாங்க. இப்போ அந்த மெலித்தா தீவனுடைய முதலாளி புபுலியோ அவனுடைய தகப்பன் ஜுரமாக இருக்கிறார். இப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன செய்கிறாருன்னா, தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுறாரு, அவன் மேலே கையை வைக்கிறாரு, அந்த அவருடைய தகப்பன் குணமாகிறார். அதாவது அந்த தகப்பனுடைய வியாதி என்னவென்று சொன்னால் சரியான காய்ச்சல், அது மாத்திரமல்ல இரத்த வயிற்றோற்றம், அந்த டிசென்ட்ரி பிரச்சனை தகப்பனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனுக்கு போய் பவுல் ஜெபிக்க வேண்டும், குணமாக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே தான் எங்கேயோ போய்கிட்டு இருந்த பவுலை கர்த்த சில பாதையின் வழியாய் நடத்தி இந்த மெலித்தா தீவுக்கு கொண்டு வருகிறார். இதில் ஒரு வேதாகம சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுலோடு சென்றது மருத்துவராகிய லூக்கா. இந்த லூக்காவை இப்போ பொதுவான பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு டாக்டர் அல்ல, ஆனால் அவரோடு இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாய் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை சுகமளிக்கும் காரியங்களை கற்று செஞ்சார். ஆனால் இந்த டாக்டரும் கூட போயிருக்காரு, இவர் எந்த விதமான மெடிசனையோ இன்ட்ரடியூஸ் பண்ணலை. டாக்டர் கையை பிடிச்சி பார்ப்பாங்க, பார்த்தோன்னே வியாதியை சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கை வச்சு ஜோமன்னா அந்த வியாதியே இல்லாதபடி மாறிடும். டாக்டர் கை பிடிச்சி பார்த்தா இன்ஜெக்ஷன் மாத்திரை சொல்லுவாங்க, அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் கதையை ஒப்பேத்துங்கம்மாங்க. ஆனால் ஊழியக்காரங்க கையை வச்சு ஜோமன்னா அந்த வியாதி இருக்கிற இடமே இருக்காது, அறிகுறியே இருக்காது. இப்போது டாக்டரும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் போய் பிபிலியுடைய தகப்பனுக்கு ஜோம் பண்ணுறாங்க, ஆனால் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. இதே நேரத்தில் நம்மளும் ஒரு டாக்டரும் போனால் என்ன செஞ்சுருப்போம், டாக்டரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் கொஞ்சம் மருத்துவ கொடுங்க, ஜெபம் அவசியம்தான், ஆனால் கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க சொல்லியிருப்போம். ஆனால் அதை செய்யலை. ஆனால் என்ன நடக்கு தெரியுமா, இந்த பிபிலியுடைய தகப்பன் சுகமாக்கப்பட்டதை பார்த்து அந்த தீவில் இருக்கிற அத்தனை வியாதியஸ்தர்களும் சுகப்பெற்றாங்களாம். சரித்திரம் சொல்லுது அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்தாராம். இன்னும் வேற ஒரு பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, 5 ஜெபக்குழுக்களை ஸ்டார்ட் பண்ணி நடத்துனாங்களாம். அப்போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக பவுல் வருகிறார். இப்போ அதே ஜனங்க பவுலுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அநேக மரியாதை செலுத்தி அவங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. பவுல் உள்ள நுழையும் போது பயத்தோடு உயிர் பழைப்புமா என்று சொல்லி தான் உள்ளே வராரு. ஆனால் போகும்போது மரியாதை தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறா? உங்கள் வாழ்க்கையில் சில தோல்வி, சில கஷ்டம், சில பாதைகளை சந்திக்கிறீங்களா? ஊழியத்தின் பாதையில் இத்தனை கஷ்டத்தை படுறனே என்ன செய்வதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என் ஊழியத்தில் இத்தனை விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் தேவன் அனுமதித்தது. வேதம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதாம். பவுலுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடந்தது. நாமை அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான விலைக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். தேவனால் நடத்தப்படுகிறவர்களுக்கு, தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனுக்கு இப்பேற்பட்ட தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவராய் இந்த மெலித்தா தீவிலே ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்தது போல, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஊழியங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீரான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளுக்கு நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே இவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக தேவியோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திங்க அப்பா பிரயாணப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக வியாதிஸ்தர்களுக்கு கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீரா ஜெபிக்கிறேன் இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே ஆமென் ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மனோடு சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக ஆமென் மரணாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமென் அல்லேலூயா